Hi friends, welcome back to our channel. இப்போ நம்ம பார்க்க போறது நயன்தாராவோட O2 அப்படிங்கற படம்னா நயன்தாரா அண்ட் ரித்விக் வந்து நடிச்சிருக்காங்க. இதுல ஹீரோ அப்படின்றதெல்லாம் யாரும் கிடையாது. சூப்பரான த்ரில்லான ஒரு ஆக்சிடென்ட் ஆகி எங்கேயும் எப்போதும் எப்படி காட்டினாங்களோ அதில் ஒருத்தவங்க பர்சனாலிட்டிஸை காட்டுவாங்க மாதிரி இங்கே வந்து ஒரு பஸ் வந்து ஒரு பள்ளத்துக்குள்ளே மாட்டிக்குது, நிலச்சரிவில் மாட்டிக்குது. அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அதுக்குள்ளே நடக்கிற அந்த போராட்டங்கள் தான் இந்த படமாக்கப்பட்டது. ரொம்பவே சூப்பராக நயன்தாரா அழகாக நடிச்சிருக்காங்க. ரித்விக்கும் சூப்பராக அவரோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி செம்மையாக நடிச்சிருக்காரு. அந்த படத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ரித்விக் அவர் பேர் வீரா, அதனால் வீரானே சொல்லலாம். இப்போ நயன்தாரா பேர் பார்வதி, அதனால் அவங்க பேர் பார்வதி. ஆக்சுவலாக வீராக்கு வந்து நார்மல் ஆக்சிஜன் வந்து சுவாசிக்க முடியாது, அதனால அவருக்கு ஒரு சிலிண்டர் வச்சு செயற்கை சுவாசம் தான் வச்சுட்டு இருப்பாங்க. அதனால அவர் படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. அவருடைய ஆக்சிஜன் சிலிண்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே பார்வதி காட்டுறாங்க. பார்வதி ஆன்லைன் கிளாஸ் மாதிரி ஏதோ எடுத்துட்டு இருக்காங்க, பெரிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பிளான்ஸை பத்தி சொல்றாங்க. பிளான்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண ஒரு பிளான்ட் இருக்கு, டான்சிங் பிளான்ட்னு ஒரு பிளான்ட் இருக்கு. அது இப்போ நம்ம மியூசிக் போட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அது ஆடும். ஏன் ஆடுது, எப்படி ஆடுதுன்னா இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. இது சயின்டிஸ்டே வந்து தலையை பிச்சுக்கிற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அனுப்பினா இந்த பிளான்ட் டான்ஸ் ஆடுதுன்னா கண்டிப்பாக லவ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கேட்குறாங்க. லவ் பண்ணுமான்லாம் தெரியாது, ஆனால் கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் இந்த சில பிளான்ட்ஸ்லாம் என்ன பண்ணும், பூச்சி அதுங்களை போய் உட்காரும்போது அப்படியே மூடிக்கும், அது வந்து அந்த பூச்சிகள் அப்படியே இறந்து போயிடும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சில பிளான்ட்ஸில் வந்து லீஃப் ரொம்ப பாய்சனாக இருக்கும், கிட்ட போகும்போதே அப்படியே பிடிச்சி சாகடிச்சிடும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த டைப் தான் அப்படி சொல்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட மாநிலங்கள் என்ன பண்ணுமா, வறுமையினால் போய் அந்த குட்டை இன தாவரங்களை சாப்பிட ஆரம்பிக்கும்போது அதை அழிஞ்சிட்டே வரதை பார்த்துட்டு அந்த குட்டை இல தாவரங்கள்லாம் தானாகவே முடிவு பண்ணி அதனுடைய இலைகளை விஷமாக்கி அது அப்படியே ஒரு ஆயிரக்கணக்கான மான்களை சாகடிச்சதாக ஒரு வரலாறே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் ஒன்று மட்டும் புரியுது, நேச்சர் ஆகட்டும் இல்லை உயிரினங்கள் ஆகட்டும் தன் இனத்துக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா அந்த தாய் வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்றது உண்மை அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே உடனே அலர்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா வீராவோட அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் தீர்ற சவுண்டு கேட்குது. டிக் டிக்குன்னு வேகமாக ஓடுறாங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ வேகமாக ஓடி போய் பார்த்தா அங்கே வீராக்கு வந்து அந்த ப்ரீத்திங் ரொம்ப கஷ்டமாக போச்சு, ஏன்னா ஆக்சிஜன் லெவல் ஜீரோ ஆகிடுச்சு. டக்குன்னு சிலிண்டர் மாற்றிடுறாங்க. மாற்றிட்டு ஓகே ஓகே நீ இப்போ ப்ரீத் பண்ண முடியலன்னா டாக்டர் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, விசில் பண்ணுங்கள். விசில் பண்ணும்போது உள்ளேருந்து பண்ணும்போது ப்ரீத்திங் வந்து நார்மல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி நீ விசில் பண்ண, ப்ரீத்திங் கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் நீ விசில் பண்ண, அப்போ உனக்கு நார்மல் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் விசில் ஊதுவான், அப்போ கொஞ்சம் நார்மல் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்வதி வந்து வீராக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் எப்போவுமே காட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க எங்கன்னா கொச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக என் பையன் நார்மல் ஆகிடுவான்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக நார்மல் ஆகிடுவான், என் ஹஸ்பண்ட் இப்படி தான் எதிர்பார்த்தோம், ஆனால் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்குறாங்க. அவருடைய லிஸ்ட் வேறு, ஏன்னா அவர் கடைசியில் இருந்தார், ஆனால் இவனுடைய லிஸ்ட் வேறு, இவன் டாப்பில் இருக்கான், கண்டிப்பாக வந்து நார்மல் குழந்தை ஆகிடுவான் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு தான், டாக்டர் வந்து பார்வதிக்கு ஃப்ரெண்டு தான். ஹோப் கொடுத்த பிறகு சரி ஓகே ரெடி பண்ணுறாங்க, ஆப்ரேட்டுக்கு ரெடி பண்ணுறாங்க. பார்வதியோட தம்பி வந்து கொச்சினில் இருக்கான், அவன் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஒருத்தர் காட்டுறாங்க, எங்கன்னா சிறைச்சாலையில் காட்டுறாங்க. அவர் 14 இயர்ஸ் கழித்து விடுதலை ஆகிறாரு. அப்போ போலீஸ்கார் ஒருத்தர் பத்திரமா போயிட்டு வாயான்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லாரையும் திட்டி அனுப்புவீங்க, இவரை மட்டும் ஏன் இப்படி அக்கறையாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆள் கேட்பாரு. அதுக்கு அவர் சொல்வார், இவன் செய்யாத தப்புக்காக 14 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கான், இப்போ போய் நான் தப்பு செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க அம்மாக்கிட்ட போகிறான், அவ்வளோதான், அதனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அவரும் வந்து கொச்சின் போகிறதுக்காக அவர் ரெடி ஆகிட்டுருக்காரு. இன்னொரு பையன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். இப்போ அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறான். போகும்போது அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் இருக்காங்க, அந்த பொண்ணு அங்கே இருக்கிறான். ஆனால் சார் நான் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர் படிக்கிறேன், நான் நெக்ஸ்ட் இயர் முடிச்சிருவேன், கண்டிப்பாக ஒரு டாக்டர் இதுக்கு போயிடுவேன், பொசிஷனுக்கு போயிடுவேன், அதனால் உங்கள் பொண்ணு கேட்டு வரேன், நீங்கள் அதுக்குள்ளே மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல வருவான். எங்கே இனம் வர நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லி அடித்து துரத்த ஆரம்பிப்பாங்க அவங்க அண்ணங்க. இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி அடித்து துரத்திடுவாங்க. இப்போ இந்த ஜோடி ஒரு பேர், அப்புறம் இன்னொருத்தர் குண்டா ஒரு ஆள் இருப்பார், அவர் வந்து ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு வருவார். அவர் 10 இயர்ஸாக லவ் பண்ணிவிட்டு இப்போ தான் அவருக்கு என்கேஜ்மெண்ட், அடுத்த நாள் என்கேஜ்மெண்ட் கொச்சின்ல, அதனால் அவரும் ஒன் ஆஃப் த கேஸ். எக்ஸ் மந்திரி, அவர் வந்து அவருடைய சொத்துக்கள்லாம் வந்து முடக்கப்பட்டதுனால அவருக்கு வேறு வழி இல்லாமல் அடுத்த எலெக்ஷன்லேயாவது ஜெயிச்சு மறுபடியும் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்ற கனவோடு போயிட்டுருக்காரு. ஏன் காரில் போகலன்னா ஜோதிட சொல்லியிருப்பார், நீங்கள் பஸ்ஸில் போங்க, காரை விட அதான் சேஃப் அப்படின்வாங்க, அதனால் அவரும் பஸ்ஸில் போக போகிறார். இப்போ இத்தனை பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆம்னி பஸ்ஸில், ப்ரைவேட் ஆம்னி பஸ்ஸில் போக போகிறாங்க, கொச்சினை நோக்கி போக போகிறாங்க. இந்த பேசஞ்சர்ஸ் தான் லிஸ்ட்டு, இவங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி போக போகிறாங்க. இதில் இன்னொரு ஒருத்தர் ஆட் பண்ணுறாரு, இவர் தான் வில்லன் போலீஸ்.
இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனில் அடிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தவன்ட்டு நிறைய கஞ்சா பொருட்கள்லாம் முடக்கியிருப்பாங்க. இப்போ ஒரு ஃபோன் வருது, நீங்கள் வழங்கி வச்சுருக்க அந்த கஞ்சா பொருட்கள்லாம் பல கோடி, அதாவது 8 கோடி, அதனால் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இணையா சொல்கிறா அப்படின்றோடனே, ஆமாம் உண்மைதான், இன்றைக்கி நைட் நீங்கள் கேஷுவலாக வர மாதிரி எடுத்துக்கிட்டு பாலக்காடு 10 மணிக்கு வந்துடுங்க, மீதி டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த ஃபோன் வாய்ஸ் சொல்லும். அதனால் அவர் வந்து அவரும் கொச்சினை நோக்கி போயிட்டுருக்காரு. அந்த பொண்ணு மெடிக்கல் பொண்ணில் பையன் ஒருத்தன் லவ் பண்ணுறான் இல்லையா, அந்த பொண்ணோட அப்பாவும் அந்த பொண்ணும் வந்து அந்த கொச்சின் பஸ்ஸில் போகிறாங்க. ஏன்னா அவங்க அண்ணன் வந்து இங்கே இருந்தால் இனிமேல் ஆகாது, நீ கொச்சினுக்கு போங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு போவார். இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பா, அதனால் அந்த மெடிக்கல் பையனும் அங்கே வந்து உட்காந்துருப்பான், தெரியாமல் பின்னாடி மறைஞ்சு உட்காந்துருப்பான். இப்போ அம்மா அப்பாவும் பொண்ணுமா முன்னாடி உட்காந்துருப்பாங்க, திரும்பி திரும்பி பார்த்துட்ருப்பாங்க எப்போ எஸ்கேப் ஆகலான்ற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. இப்போ கொச்சின் நோக்கி அந்த பஸ் ஆம்னி பஸ் வந்து வருது, எல்லாரும் ஏறி சீட்டில் உட்காடுறாங்க. இப்போ போலீஸ் மட்டும் நடுவில் நின்றுட்டு ஒரு கொஞ்சம் தூரம் கழித்து அவர் ஏறி லாஸ்ட் சீட்டில் போய் உட்காடுறாரு. இப்போ பஸ் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது, நைட் நேரம் ஆக ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு ஒரு இடத்துல போய் பார்த்தா டிராஃபிக் ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. ஏன்னா கேரளா போகிற வழி ஃபுல்லாகவே நல்ல மழை, அங்கங்கேயும் மண் சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ டிரைவர் வண்டி எடுக்கும்போதே வந்து அந்த ஓனர்கிட்ட சொல்வார், 6 மணி நேரம் ட்ராவலில் நீங்கள் வந்து 4 மணி நேரத்தில் ஓட்ட சொல்கிறீங்க, ரொம்ப கஷ்டம், அதுவும் மழையும் வெள்ளமாக இருக்குது அப்படின்னோடனே அவனும் 3 மணி நேரத்தில் போகிறான், நீ என்ன 4 மணி நேரத்துக்கு சொல்கிற, போயிட்டு வா அப்படின்றாரு. அவர் கொஞ்சம் கடனும் கேட்டுப்பார் பிள்ளைங்க ஃபீஸ் கட்டுறதுக்காக, நீ போயிட்டு வா நான் உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். டிராஃபிக் பார்த்தா பயங்கர ஹெவியாக இருக்குது, பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால் அந்த ஆக்சிடென்ட்டு நடந்ததுனால நிறைய ரோடு ஃபுல்லாக ஜாம் ஆகிடுச்சு, இந்த பஸ்ஸால் போக முடியல ஃபார்வர்டாக. இப்போ ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி ஓனர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப லாங் ஜாம் ஆகிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே, சரி அப்படியே அந்த பஸ்ஸை வந்து திருப்பி வேறு வழியில் கொச்சின் போகிறவங்கள மட்டும் கூட்டுப்போ, மற்றபடி பாலக்காடு இந்த திருச்சூர் போகிறவங்களெல்லாம் இன்னொரு பஸ் நான் அனுப்புகிறேன், நம்மளுடைய வண்டியாக அந்த பஸ்ஸில் போக சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அதனால் இன்னொரு பஸ் வருது, நீங்கள் எல்லோரும் அந்த பஸ்ஸில் ஏறுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த கிளீனர் பையன் போய் சொல்கிறான். ஆனால் அதை வந்து போலீஸ்கார காதலே வாங்காமல் இருக்காரு, ஏன்னா அவர் நல்லா தூங்கிட்டு இருப்பார். இந்த பேசஞ்சர்ஸ்லாம் எல்லோரும் திருச்சூர் இந்த பாலக்காடு போகிறவங்க எல்லோரும் இறங்கிடுவாங்க. இந்த போலீஸ்கார் தூங்கி எழுந்து பார்த்தா பேசஞ்சர்ஸ் ஒரு 4-5 பேர் தான் உட்காந்துருக்காங்க. யார் யார் அப்படின்னா, பார்வதி, வீரா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, அந்த பையன், அவங்க அப்பா, அதுக்கப்புறம் அந்த அடிப்பட்ட சிறைச்சாலையிலேருந்து வந்தவர் ஒருத்தர், அப்புறம் மினிஸ்டர், இத்தனை பேர் தான் உட்காந்துருக்காங்க. போலீஸ்க்கு ரொம்ப ஒன்றும் புரியல. ஆம்னி பஸ்ஸில் ஒரு டோர் இருக்கும் இல்லையா, டிரைவர் டோரு, அதை போய் தட்டி வேகமாக கிளீனரை பிடிச்சி, ஏன் பாலக்காடு போகல, என்ன ஆச்சு, இங்கே பேசஞ்சர்ஸ்லாம் காணோம் அப்படின்னு கேட்குறாரு. யெஸ் சார், நாங்கள் தான் சொன்னமே ஹெவி டிராஃபிக் ஆகிடுச்சு, அதனால் பாலக்காடு திருச்சூர் போகிறவங்களாம் அங்கேயே இறங்கிக்கோங்கன்னு சொல்லி சொன்னமே, 2 தடவை சொன்னனே அப்படின்னு சொல்லி கிளீனர் கேட்குறாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, வண்டி இப்போ நீங்கள் உடனே திருப்புங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு போலீஸு. இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி டிரைவர் சொல்கிறாரு. இல்லை முடியாதுன்னா இந்த கிளீனர் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கழுத்து பிடிச்சி மிரட்டிட்டு இருக்காரு. சரி சரி நான் திருப்புறேன், இருங்க சார், உடனே திருப்ப முடியாது, அப்படி போய் தான் திருப்பணும் அப்படின்னு டிரைவர் சொல்லிகிட்டே இருக்காரு. சரி நீங்கள் போய் உட்காருங்க சார், நாங்கள் திருப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்கிறாரு. உடனே போலீஸ் போய் உள்ளே உட்காடுறாரு. உடனே நீ ஃபோனை போடுறா ஓனருக்கு, ஃபோனை போடு அப்படின்னு சொல்லி டிரைவர் சொல்கிறாரு. கிளீனர் ஃபோன் போடுறான். ஃபோன் போடும்போதே என்ன ஆகுது, டமால்னு ஒரு சவுண்டு, என்னன்னு பார்த்தா பஸ்ஸு போய் ஒரு பாறாங்கல்ல போய் இடித்து மோதி நிற்கும். எட்டி பார்க்குறாங்க, ஒரு பெரிய பாறாங்கல், மலையோட கல் பாறாங்கல் மாதிரி இருக்குது. உடனே கிளீனர் இறங்கி போய் என்னென்னு பாடுறா அப்படின்னோடனே அவரை இறங்கி வந்து பார்க்குறான். ஆனால் இந்த கல்லெல்லாம் நவுத்த முடியாது போல இருக்குது, நீங்கள் அப்படியே கொஞ்சம் லைட்டாக பின்னாடி போய் சைடில் நம்ம வாங்கி போயிடலாம் அப்படின்ற மாதிரி பையன் சொல்லிகிட்டு இருக்கான். உடனே சரின்னு பின்னாடி லைட்டாக எடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த பையன் நின்றுட்டுருக்கும் போதே என்ன ஆகுது, நல்லா மலை சரிவு ஆக ஆரம்பிக்குது, நல்லா லேண்ட்ஸ்லைடுன்னு தெரியும்ல, அப்படியே மண்ணோட பேத்து அப்படியே மண்ணும் கல்லுமாக ஓடி உருண்டு வர ஆரம்பிக்குது. அந்த பையனும் அப்படியே தூக்கி எறியப்படுறான். இப்போ அப்படியே பஸ்ஸு வந்து புதைய ஆரம்பிக்குது அந்த மண்ணுக்குள்ளே. உள்ளே இந்த 4-5 பேருக்கும் ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுன்னு தெரில, அங்கங்கேயும் ஓடி போய் விழுறாங்க, அங்கங்கேயும் இடிச்சிக்கிறாங்க, நிறைய ஹெவியாக அடிபட்டிருக்கு. இந்த சிறைச்சாலையிலேருந்து வந்தார் இல்லையா ஒருத்தர், அவருக்கு எலும்பு விழாவில் வந்து நல்ல கட்டாக இருக்கும், அதனால் அவர் அம்மா ஐயோ அம்மான்னு சொல்லி அலறிட்டுருப்பார். நம்ம பார்வதிக்கு தலையில் சின்னதாக அடிபட்டிருக்கோம், வீரா வாழ்வன் கத்திட்டுருப்பான், அதுக்கப்புறம் போலீஸ்க்கு லைட்டாக அப்படியே தலையில் அடிபட்ட மாதிரி இருக்கும், அங்கங்கேயும் எல்லாம் செதறி கிடப்பாங்க. இதில் வந்து அந்த பிரசிடென்ட் வந்திருப்பார் இல்லையா, அவர் கூட இன்னொருத்தவன் வந்திருப்பான், அவனுடைய மாதிரி வந்திருப்பார். அவன் வந்து ஓடி போய் கீழே விழுந்து அவன் எதுலேயோ மோதி பயங்கரமாக அவன் இன்ஜர் ஆகி இறந்தே போயிடுவான். இப்போ பார்வதி பார்க்குறாங்க, சைடில் அப்படியே மண் அப்படியே புதையுது, நல்லா தெரியுது, சுற்றி ஒரே இருட்டாக இருக்குது, காத்தோட்டம் வெளிச்சம் எதுவுமே இல்லை, பஸ் வந்து நல்லா ஆழமாக புதைஞ்சிடுச்சு, இது வந்து தெரியல யாருக்குமே, எங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தெரியல. இப்போ என்ன பண்ணுறாங்க, மினிஸ்டர் ஓடி வந்து அந்த எக்ஸ் மினிஸ்டர் ஓடி வந்து டே எழுந்துடுறா எழுந்துடுறா அப்படின்னு தட்டுறாரு. ஆனால் அவன் இறந்தே போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுட்டுருக்காரு. இந்த பிரிசன்லேருந்து வந்தவர் வந்து ரொம்ப வலி தாங்க முடியாமல் கதவே, பார்வதி போய் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து அவருக்கு அந்த காட்டன் உள்ளே வைக்க போவாங்க.
ஆனால் அவங்களுக்கு பயமாக இருக்கும், ஒரு பக்கம் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுமேனு சொல்லிட்டு வைக்க போகிறாங்க. அதுக்குள்ளே அவர் கத்துறாரு. ஆனால் ஃபைனல் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு இருக்கான், சரி இதுக்கு மேலே இப்படியே மறைஞ்சிருந்து உட்காந்தா சரியாகாது, பார்த்தா பார்த்துட போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா பார்த்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போவான். இப்போ அந்த பொண்ணோட அப்பா இவனை பார்த்துருவாரு. பார்த்துட்டு நீ எங்கடா இங்கே வந்திருக்கே அப்படின்னோடனே அந்த பொண்ணு எழுந்து நிற்கும். அப்போ நீ தான் வர சொன்னியா, ரெண்டு பேரும் ஓடி போக பிளான் பண்ணுறீங்களா, என் மானத்தையும் வாங்கிட்டேன், நீ இனிமேல் உயிரோடே இருக்காது அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க. அவரை பிடிச்சி அந்த பையனை பிடிச்சி அடிக்க அனுப்பிச்சிட்டாரு அந்த பொண்ணோட அப்பா. இப்போ வந்து பயங்கரமாக சண்டை போயிட்டுருக்கு. அப்போ வந்து பார்வதி கத்துவாங்க, இங்கே ஒருத்தர் செத்து கிடக்கிறாரு, ஒருத்தர் உயிருக்கே போராடிட்டு இருக்காரு, இதில் இந்த பிரச்சனை உங்களுக்கு தேவையா இப்போ அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு பெரிய சவக்குழியில் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறோம், காத்தோட்டமே இல்லை, நம்ம எல்லாரும் அமைதியாக இருந்தாலே 12 மணி நேரம் தான் இருக்கலாம், ஆனால் அதை விட இன்னும் நீங்கள் சத்தம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னும் போது ஆக்சிஜன் லெவல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும், ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல, ஆனால் ஒன்று மட்டும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மினிஸ்டர் சொல்கிறாரு. அந்த மெடிக்கல் பையன் வந்து அந்த பிரிசனர்கிட்ட சொல்லுவார், இவருக்கு வந்து மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படுது, கண்டிப்பாக எலும்பு விழா வந்து உடஞ்சிருக்குன்றதுனால கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்கார் சொல்லுவார், நம்மளாம் இங்கே மாட்டிகிட்டு இருக்கோம், முதல்ல யார் வெளில போகிறது அப்படின்றதே தெரியல, எப்படி வெளில போகணே தெரில, இதில் இவர் வேறையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, ஒரு உயிர் வந்து போராடிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். உடனே போலீஸ்காரு, என்னயா உனக்கு என்னயா, நீ வந்து அந்த ஆளோட பொண்ணை எஸ்கேப் ஆகி கூப்பிட்டு போய் மேரேஜ் பண்ணுறதுக்கு நிற்கிற, உனக்கு என்ன என்ன இந்த மாதிரி திமுத்தனமாக பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கார் மேலே கையை வைக்கிறான். நீ போலீஸ்கார் மேலேயே கையை வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காருக்கும் வந்துடும். உடனே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமாக. டவர் எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. சிக்னல் எல்லாருக்குமே கட் ஆகிடும். மாலும் ஒரு சவுண்டு கேட்குது, என்னென்னா அந்த டிரைவர் முன்னாடி கிளாஸ் போட்டு தானே இருக்கும், அந்த டிரைவர் கிளாஸை உடச்சிட்டு இந்த பக்கமாக உள் பக்கமாக விழுவார். அப்போ போலீஸ் வந்து கேட்பாரு, நம்ம எல்லாரும் உயிர் 12 மணி நேரம் சொன்னீங்க, இப்போ இவன் ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வந்துட்டான், அப்போனா எத்தனை மணி நேரம் நம்ம உயிர் வாழலாம் அப்படின்னோடே 10 மணி நேரம் அப்படின்றாங்க. ஏன்னா எல்லாரும் சுவாசிக்க சுவாசிக்க அந்த ஆக்சிஜன் லெவல் குறைய ஆரம்பிக்கும், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ஆரம்பிக்கும், நச்சு காற்று அதிகமாக எல்லாருக்கும் வந்து இறப்பு நிச்சயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டிரைவர் வந்து கத்தரையே என்ன இப்படின்ற மாதிரி கதறி அழுதுட்ருக்காரு. போலீஸ் வந்து என்ன இப்போ சீன் ஓட்டிகிட்ருக்கன்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. இப்போ பார்வதி வந்து சொல்கிறாங்க, ஆனால் டூல்ஸ் பாக்ஸ் எங்கேனா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஏன் இந்த நேரத்தில் அது அப்படின்னோடனே, இல்லை டூல்ஸ் ஏதாவது இருக்கும் அந்த பாக்ஸில் வச்சு ஏதாவது காற்று வர்றதுக்கு ஏதாவது வழி பண்ண முடியுமா, இல்லை வெளியில் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டூல்ஸ் பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பின்னாடியிலேருந்து போலீஸ்கார், எங்கேயா இருக்குது டூல்ஸ் பாக்ஸ் அப்படின்னு, சீட்டு கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சீட்டை கழட்டிட்டு அதுக்கு கீழே பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே கீழே டிரைவர் இறங்கி உள்ளே வந்து ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்குறாரு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வரும்போது அந்த பஸ்ஸில் ஏறும்போது அந்த டூல்ஸ் பாக்ஸில் எக்ஸ்ட்ரா சிலிண்டர் பேக் ஒன்று வச்சுருப்பாங்க. ஒரு சிலிண்டர் மட்டும் வீரா சுவாசிச்சுட்ருப்பான், இன்னொன்று எக்ஸ்ட்ரா அந்த டூல்ஸ் பாக்ஸில் வச்சுருப்பாங்க. இப்போ அது வேணும் அப்படின்னு டைரெக்டாக சொல்லாமல் டூல்ஸ் வேணுன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பேக் அங்கே மாட்டிகிட்ருக்கு உள்ள டூல்ஸ் பாக்ஸ் உள்ள, அதனால அந்த பேக் வேணும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்று எடுக்கிறாங்க, அதில் அந்த பேகும் வந்துருச்சு. பார்வதி போய் அந்த பேகை நைஸாக எடுத்துகிட்டு வராங்க. போலீஸ்கார் வித்தியாசமாக சந்தேகமாக பார்ப்பாங்க. போலீஸ் வந்து சந்தேகத்தோட பார்வதியை பார்ப்பாங்க. பார்வதி வந்து அந்த சிலிண்டர் டேங்க் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அப்படி நவுத்தி அந்த சீட்டு கீழே வச்சுப்பாங்க, அவங்களுக்கு ரெடியாக வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிஜன் குறைய ஆரம்பிக்குது ஒரு சிலிண்டரில், இன்னொரு சிலிண்டர் மாத்திரத்துக்காக வச்சுட்ருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனோட லெவல் குறைய ஆரம்பிச்சிட்ருக்கு, அதனால் எப்போ வேணால் தீந்துடும் அப்படின்றதுனால அவங்க ரெடியாக வச்சு. போலீஸ் வந்து தண்ணி இருக்கா அவங்கள்ட்ட அப்படின்னு சந்தேகமாக கேட்குறாரு. இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அடிப்பட்டவர் சொல்கிறாரு. அப்போ தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ரொம்ப சைலண்டாக சந்தேகமாக பார்ப்பாரு. இவங்களும் ரொம்ப பயந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க, ஏன்னா அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் யார் கண்ணுக்கும் கண்ணுக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சிட்ருக்காங்க. இது நடுவில் அந்த டிராஃபிக் ஜாம் ஆமாச்சு இல்லையா, அடுத்த நாள் மேரேஜ்னு ஒருத்தன் சொல்லியிருந்தாங்கல்ல, அவன் என்ன பண்ணியிருப்பான், தம் அடிக்கிறதுக்காக கீழே இறங்கி போயிருப்பான். சரி கொஞ்சம் தூரம் போகலாம், ஏன்னா கீழே இறங்கினோடனே தம் அடிக்கும் போது அங்கே கிட்ஸு ஃபேமிலிஸ்லாம் பார்க்குறாங்க வித்தியாசமாக சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் மறைவாக போய் நின்று அடிச்சிட்ருப்பான். அதுக்குள்ளே தான் இந்த மாதிரி ஃபோன் பேசிட்டு அவங்க வண்டியை திருப்பிடுவாங்க. இது தெரியாமல் அவன் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்ததுனால அவனோட லக்கேஜ்லாம் பஸ்லேயே மாட்டிக்கும், அவன் இப்போ கீழே இருக்கிறதுனால பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவான். இப்போ வேறு ஒருத்தவங்களுக்கு வேறு ஒரு வண்டியில் வந்து ட்ரக் வண்டி மாதிரி இருக்கும், அதில் வந்து சர்டிபிகேட் போவான். அதில் ஒரு பொண்ணு ஒருத்தவங்களும் உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் கொச்சின் வரைக்கும் போய் விட முடியுமான்னு உடனே அந்த பொண்ணு அப்போனா 500 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பாவும் 500ன்றாரு. கூகுள் பேயில் அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு ஏறுறான். இப்போ பேசிக்கிட்டே போகிறாங்க. அங்கே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா நிறைய நிலச்சரிவு ஆகி மண்ணெல்லாம் அப்படியே கலைஞ்சி போய் வித்தியாசமாக பாறைகள்லாம் வித்தியாசமாக கிடக்கும். அப்போ அவர் போய் பயந்து நின்றுட்டு, கடவுளே ஏன் இப்படி உனக்கு கோவம்ன்ற மாதிரி அவன் கும்பிட்டுட்டு இருப்பாரு.
இப்படி காசு வாங்குறீங்களேன்னு நினச்சேன், பரவாயில்ல உங்களுக்கும் மனசாட்சி இருக்குது, கடவுள்லாம் கும்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்கு அவர் சொல்வார், இல்லை கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்திருந்தால் நம்மளும் இதில் மாட்டியிருப்போமேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு. இங்கே நின்று ஒரு செல்ஃபி எடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க நிற்கிற இடத்துலேருந்து அப்படியே பள்ளமாக கீழே வந்து மண் சரிவு ஏற்பட்டிருக்கும், வழியே பிளாக் ஆகிருக்கும். இப்போ அந்த குண்டா இருக்கவருக்கு ஒரு ஃபோன் வருது. என்னென்னா அந்த பஸ்ஸோட ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. சார் இவர் ஃபோனாவது எடுத்துட்டாங்க அப்படின்ற நிம்மதியாக கேட்குறாங்க. அது எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சார் என் பேக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு இவரோட பிரச்சனையும் சொல்கிறாரு. என் பேக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன், எங்கே நான் வாங்குறது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எங்கே சார் இருக்கீங்க முதல்ல அப்படின்னோடனே, நான் என் பேக்கை மிஸ் பண்ணிட்டு நான் வெளியில் வந்தேன் சார், அதுக்குள்ளே பஸ்ஸு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அதோட தம்பி ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணியிருப்பார், ஃபோன் நாட் ரீச்சபிள்னே இருக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாரு. இன்னும் வரலையே, பின்னாடி வந்த பஸ் எல்லாம் சீக்கிரம் வந்துடுதே, இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மழை வெள்ளத்தினால வேறு ரூட் வழியாக வராங்க, எல்லாமே அப்படி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு. அலட்சியமாக ஃபோன் போட்டு பார்க்குற நாட் ரீச்சபிள்னே வந்துட்டுருக்கு. இதுக்கு நடுவில் ஹாஸ்பிட்டல்லேருந்து வேறு ஃபோன் போட்டுறாங்க, நீங்கள் இது பண்ணியிருந்தீங்களே, புக் பண்ணியிருந்தீங்களே பையனுக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டு, இன்னும் வந்த பாடையில் நிறைய டெஸ்ட்லாம் எடுக்கணும், இவ்வளோ லேட்டாக வந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. இப்போ அந்த ட்ரக் ஓட்டிகிட்ருக்கவர் என்ன சொல்லுவார், மழையினால தான் இவ்வளோ நேரம் லேட் ஆகிடுச்சு, இல்லைனா இந்நேரம் நம்ம கொச்சினில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. கொச்சினில் இருக்கலாமா, அப்போது பஸ்ஸு இதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி எப்போ போச்சே, அது இந்நேரம் கொச்சினுக்கு போயிருக்கணும், இல்லைனா நம்மளை நோக்கி ரிட்டர்னாவது வந்திருக்கணும், அதுவும் இல்லை ரெண்டுமே நடக்கலைன்னா அப்போ என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உள்ளே தான் நின்றுருக்கு, எங்கே போச்சுன்னு தெரியலேன்னு அப்போ முழிக்கிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது, அப்படின்னா பஸ் என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்க செக் போஸ்ட்டில் இருக்க போலீஸ்கிட்ட இதெல்லாம் சொல்கிறாங்க, நடந்த விவரங்களை சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இப்போ பஸ்ஸோட ஓனருக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. லாஸ்ட்டாக உங்கள் பஸ்ஸு கிடைச்ச சிக்னல் எங்கே நிலையம்பதி என்னவோ சொல்கிறாரு, அவர் ஒரு ஊர் பேர் சொல்கிறார். ஏன் என்னாச்சுன்னு அந்த பஸ் ஓனர் கேட்குறாரு. இன்னொரு பக்கம் அவர் தம்பி வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு. திடீர்னு டக்குன்னு சிக்னல் கிடச்சி அட்டன் பண்ணிடுறாங்க. நயன்தாரா தெரியாமல் காலால் வச்சு அமுத்திடுறாங்க. அப்போ வந்து நல்லா அவங்க கத்துற சவுண்டு அந்த இந்த சவுண்ட்லாம் கேட்குது. இதை அப்படியே போய் போலீஸ்கிட்ட சொல்கிறாரு அவர், இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்கள் அக்கா வந்துட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கே மாட்டிகிட்ருக்காங்கன்னு தெரியலன்ற மாதிரி முடிச்சிட்ருக்காங்க. இப்போ தேசிய பேரிடருக்கு ஃபோன் பண்ணுறேன், எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நியூஸ் சேனல்ஸும் ஹெட்லைன்ஸாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. மண் சரிவினால ஒரு பஸ் மாட்டிக்கிச்சு, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இதை லைவ் இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ தேசிய பேரிடர் எல்லாரும் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஒன்று ஒன்றா வச்சு பார்க்குறாங்க. ஆனால் முடியலை. ஒரு ஒரு தடவையும் என்ன ஆகுதுன்னா சரிவு ஏற்படுது, வழுக்கி விழுது மழையில். இதோட பார்ட் 1 முடியுது, அடுத்து பார்ட் 2 அடுத்தடுத்து வரும். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிவிச்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.